ஒரு பரஸ்திரிக்கு பிறந்தவனா இருந்தாலும் தேவனோடு ஒரு நல்ல உறவு இருந்தவன். இப்போ சகோதரர்கள் தீமை செய்த பொழுது ஒன்று அவளோட மாம்சத்துல போராடல, இன்னொன்று தேவனை விட்டு விலகவும் இல்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதித்து, நான் உண்மை நேசித்தேனே, நான் உண்மை தேடினேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அனுமதித்து என்று தேவனையும் முறுமுறுத்து தேவனை விட்டு விலகி போகவில்லை. தனக்கு சகோதரர் தீமை செய்த பொழுது மாம்சத்தினுடைய சகோதரர் போராடவும் இல்லை, தேவனை நொந்து கொள்ளவும் இல்லை, தேவனுக்கு விலகவும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய விசுவாசம். அதனாலதான் எபிரேயர் நிருபத்தில் விசுவாசத்தினால எத்தாண்டு போடப்பட்டிருக்கிறது. என்ன விசுவாசம்? என் வாழ்க்கையில எது நடக்கிறதோ சகலமும் நன்மைக்கு என்கிறதான ஒரு விசுவாசம் எந்த வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. சில நேரங்களில நாம் கர்த்தர் பிரியமாய் நடக்கும் பொழுது உலகம் நமக்கு தீமை செய்கிற நேரங்களில நாம் சோர்ந்து விடுகிறோம். ஏன் சோர்ந்து விடுகிறோம்? நான் எவ்வளவு உண்மை உத்தமமா இருக்கிறேன், நான் எவ்வளவு ஒழுங்கா சோமன்றேன், நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், நான் யாருக்கும் தீமை செய்வதில்லை, ஆனா இந்த உலகம் தீமை மட்டும்தானே செய்கிறது, ஏன் வாழ்க்கை தீமை நடக்கிறது என்கிறதான ஒரு விரக்தியில சோர்ந்து போயிடுறோம். ஆனா எத்தாவது பாருங்க, இவன் கர்த்தரை தேடுகிற மனிதனா இருந்தாலும் இவன் வாழ்க்கையில தீமைகள் வந்த பொழுது தீமையோடு எதிர்த்து நிற்கவில்லை. காரணம் இவன் விசுவாசம் என்ன? கர்த்தர் அனுமதிக்காம இந்த தீமை என் வாழ்க்கையில் நடக்கல, கர்த்தர் அனுமதிக்காம என் சகோதரர் தீமை செய்யல, கர்த்தர் அனுமதிக்காம என் சகோதரனை துரத்தி விடல, கர்த்தர் அனுமதிக்காம சகோதரர்கள் என் ஆசீர்வாதத்தை பறிக்கவில்லை. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் சகலம் நன்மைக்காகவே. அல்லேலூயா. இதான் தேவனை சார்ந்து கொள்கிற மனிதனுடைய விசுவாசம். தேவனை சார்ந்து நடக்கிற மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே கர்த்தர் அனுமதித்தது என்கிறதான விசுவாசத்துல உறுதியா இருப்பார்கள். தேவனை சார்ந்து கொள்ளாம ஆசீர்வாதத்துக்காக மட்டும் தேவனை நம்புகிற பிள்ளை வாழ்க்கையில தான் ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து விடுகிறோம். ஏன்னா இவங்க இருதை எப்போ நன்மை மட்டும்தான் எதிர்பார்க்குது, போராட்டங்களை விரும்புவதில்லை. ஆனா தேவனை மட்டும் சார்ந்து கொள்கிறவர்கள் நன்மை வந்தாலும் சரி போராட்டம் வந்தாலும் சரி நன்மையும் கர்த்தர்தான் அனுமதிக்கிறார், போராட்டமும் கர்த்தர்தான் அனுமதிக்கிறார். யோபு சொல்வது போல அவர் கர்த்தர் நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? இதான் விசுவாச வீரருடைய அடையாளம். எப்படா தனக்கு உலகம் தீமை செய்தானோ அவன் சோர்ந்து போகாமல் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டான், அவர் முறுபுறுத்தட்டு விலகி போகல. காரணம் தேவன் வாழ்க்கையில சகலவற்றையும் நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிந்தை எல்லாருக்கும் வந்துறாரு. தலைக்கு மேல பிரச்சனை போகும் பொழுதும் எல்லாம் நன்மைக்கே தான் என்று யார் சொல்லுவாங்கன்னா விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் அல்லது விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களால் மட்டும்தான் என் வாழ்க்கை நடக்கிற எல்லாமே நன்மைன்னு சொல்ல முடியும். எல்லாராலும் சொல்ல முடியாது. வசனம் எல்லாருக்கும் தெரியலாம், சகல நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆனா ஒரு நெருக்கம் வரும் பொழுது இதுவும் கர்த்தர் நன்மைக்குத்தான் அனுமதித்திருக்கிறார் என்று கர்த்தரை முறுமுறுக்காமல் தீமையோடு எதிர்த்து நிற்காமல் கர்த்தருக்காய் ஒருவன் பொறுமையாய் காத்திருக்கிறார் என்றால் அவர்கள் மட்டுமே விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா.